சூடான காலத்தில் சமரில் ஒரு முஸ்லீம் சகோதரி தன்னை முழுமையாக மறைத்து கொண்டு மெட்ரோவில் ஏறுறா. பிரயாணிக்கும் அந்த பிரயாணத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி, தாங்க முடியாமல் இந்த சூட்டில் இவ்வளோ கஷ்டமான, தன்னை முழுமையாக மறைத்து கொண்டு எங்கே என்ன என்ன செய்ய போகின்றாய், ஏன் உன்னை நீ கஷ்டத்துக்குள்ளே போட்டுக் கொண்டிருக்கின்றாய் என்பதாக அரைகுறை ஆடையோடு இருந்த ஒரு ஆங்கிலேய பெண்மணி இந்த ஆடையை பார்த்து, அந்த பெண்மணியை பார்த்து குறையோடு, கஷ்டத்தை ஏன் சுமக்கின்றாய் என்பதாக கேட்டாள். அந்த நேரத்தில் அந்த இஸ்லாமிய பெண்மணி மௌனமாக இருந்து சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது அந்த பெண்மணிக்கு பக்கத்திலே போய் அமர்ந்தவளாக சொன்னாள், சகோதரியே, நான் இந்த ஆடை அணிந்திருப்பது அது உன்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, உன்னுடைய மதிப்புக்காக வேண்டி என்று சொன்னாள். என்ன நீ சொல்லுகின்றாய், நான் எப்ப சொன்னேன் உனக்கு இந்த ஆடை அணிய சொல்லி, ஏன் நீ இந்த சிரமத்தை என்னின் மீன போடுகின்றாய்? இல்லை சகோதரியே, இது அந்நிய ஆண்களின் பார்வையை என்னை விட்டும் தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அணிந்திருக்கிறேன். அதிலே ஒருவர் தான் உன்னுடைய கணவனும், அவன் என்னை கண்டு என்னின் பக்கம் அவன் சாய்ந்து விடுவானேயானால் உன்னை விட்டும் அது உனக்கு உனது வாழ்க்கைக்கு பிரச்சனையாகிவிடும். இந்த ஆடையிலே உன்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது, உன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு இருக்கிறது. சகோதரியே, இது அடுத்த குடும்பத்தை பாதுகாக்கும் ஆடை என்பதை நீ மறந்து விடாதே. ஆச்சரியப்பட்டால் அந்த சகோதரி, உண்மையிலே குடும்ப ஒழுங்குகள் எல்லாம் சீர்குலைந்திருக்கும் இந்த காலத்தில் அவருடைய பதில் அவளை சிந்திக்க தோண்டியது. அவள் சொன்னால் மேலும், சகோதரியே, நீ அரைகுறை ஆடை அணிந்து செல்லுகின்றாள். எத்தனையோ கணவன்மார்கள் குழந்தைகளோடு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பவர்கள் உன்னின் பக்கம் திரும்புகின்றார்கள், பார்வையை பிச்சை போடுகின்றார்கள். அடுத்தவனின் பார்வைக்கு உனது அழகை பிச்சை போடுகின்றாய், அதன் விளைவாக உன்னின் பக்கம் அவன் திரும்பி சொந்த குடும்பத்தை இழந்து விடுகின்றான். அங்கே முறிவு வந்து விடுகின்றது, அங்கே பிரச்சனை வந்து விடுகின்றது. இந்த ஆடை உனது கணவனின் கண்ணை பாதுகாக்கிறது. எனக்கு நான் இருக்கும் கணவனுக்கு மோசடி செய்வனாக இல்லை, எனக்கும் ஆசைதான் என்னுடைய அழகை வெளியே காட்ட, ஆயிரம் கண்கள் என்னை சுற்றி பார்க்க, ஆனாலும் நான் எனது கணவனுக்கு மோசடி செய்ய விரும்பல. நான் எப்பொழுது நல்ல முறையிலே ஹியானத்தில் இல்லாமல் மோசடி இல்லாமல் கணவனோடு நடந்து கொள்வேனோ, அப்பொழுதுதான் என்னுடைய கணவனும் என்னுடைய விடயத்திலே அடுத்த பெண்மணிகளுடைய விடயத்தில் குறை செய்யாமல் எனக்கு நிறையாக நடந்து கொள்வார், எனக்கு நம்பிக்கையாக நடந்து கொள்வார். இன்று உலகத்தினுடைய உண்மையான நிலைமையை அந்த பெண்மணி அந்த ஹிஜாபுக்குள் மறைந்திருந்து சத்தியத்தை அழகாக தெளிவுபடுத்தினா. அவள் வெட்கித்தலை குனிந்தா, உண்மை இதுதான். எங்களால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிகிறது, உங்களால் உங்களுடைய ஆடையால் எத்தனையோ குடும்பங்கள் தப்பிக்கொள்கிறது என்பதாக உலகத்திற்கு சொல்லி காட்டினாள். எனவே தீனுடைய ஷரியத்துடைய ஆடையில் அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல அடுத்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்குறோம், COVID-19 கொரோனா பயத்தில் யாராவது மாஸ்க் அணியாமல் வந்து நின்றால் அவரோடு நாங்கள் பேச பயப்படுகிறோம், அவரை கிட்டெடுக்க பயப்படுகின்றோம். ஏன்? அவருடைய அந்த மாஸ்கில் எங்களுக்கு பாதுகாப்பு. இது முதலாவதாக சத்தம் போட்டுடுவோம், சட்டத்தை பேண்டுறோம். சுபஹானல்லாஹ், எப்படி அந்த கிருமிகள் அவரிடமிருந்தாலும் எமக்கு தாவக்கூடாது என்பதற்காக வேண்டி அவரை மறைத்து கொள்ள சொல்லுகின்றோமோ, இதே போன்றுதான் அடுத்த பெண்களின் அழகு எமது குடும்பத்தை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் அந்த பெண்மணிகளை மறைந்து வாழ சொன்னது என்றால் மிகையாகாது சகோதரி.